பகலில் வந்த நிலவேவா பட்டாடை உடுத்தி வந்த அழகேவா வேலவன் ஸ்டோர்ஸ் உஸ்மான் ரோட் டி நகர் சென்னை மற்றும் தூத்துக்குடி நான் தேர்தல் முடிகிற வரை பொதுக்கூட்ட மேடையில் பேசக்கூடாது என்று முடிவெடுத்திருந்தேன் தேர்தல் முடிகிற வரை பொதுக்கூட்ட மேடைகளில் பேசக்கூடாது என்று நான் முடிவெடுத்திருந்தேன் ஏனால் எனக்கு தலைமைக் கழகம் கொடுத்திருக்கிற பொறுப்பு துறைமுகத்தில் கடந்த தேர்தலில் பெற்ற வாக்கு வித்தியாச வெற்றி எண்ணிக்கை என்பது 100 மடங்கு அதிகரிக்க வேண்டும் அந்த வேலையை நீ செய்துவிட்டு வா என்று தலைவர் என்னை அனுப்பியிருக்கிறார் அந்த வேலை நிச்சயம் நடைபெறும் இங்கே பேசிய தலைவர்கள் சொன்னார்கள் எதிர்த்து நிற்கிற வேட்பாளர் டெபாசிட் இழக்க வேண்டும் என்று சொன்னார்கள் எதிர்த்து நிற்கிற எவனும் நோட்டாவுக்கு கீழே போவதற்கு நாங்கள் களப்பணி ஆற்றுகிறோம் அந்த களப்பணிக்கு எங்களுக்கு எத்தனை அச்சுறுத்தல்கள் எத்தனை மிரட்டல்கள் அதில் குறிப்பாக நம்முடைய காவல்துறை சகோதரர்கள் அவர்கள் அவர்கள் கடமையை செய்கிறார்கள் ஆனால் மேலிருந்து அழுத்தம் கொடுக்கிறார்களே நாங்கள் அம்மையார் ஜெயலலிதாவையே பார்த்தவர்கள் உங்கள் அழுத்தங்கள் உங்கள் மிரட்டல்கள் உங்கள் எச்சரிக்கைகள் எல்லாம் திமுகவினுடைய கடைமட்ட தொண்டனின் அழுக்கு வேட்டியில் இருக்கிற கருப்பு சிவப்புக்கு சமம் இந்த மிரட்டல்களுக்கு நாங்கள் பயப்பட மாட்டோம் எங்கள் உயிரே போனாலும் இந்த துறைமுகத்திலே உதய சூரியன் உச்சபட்ச வெற்றி பெற்றான் என்பதை நிரூபித்து விட்டு தான் இங்கிருந்து வெளியேறுவோம் நான் அந்த செய்திக்குள்ளே பேசுவதற்காக இங்கே வரவில்லை நேற்றைக்கு இந்த நாட்டினுடைய பிரதமர் என்று சொல்லிக் கொள்ளுகிற மோடி மாண்புமை மோடி மரியாதைக்குரிய மோடி திராவிட முன்னேற்ற கழகத்தை பார்த்து சில செய்திகளை உதிர்த்து விட்டு போயிருக்கிறார் நான் வெட்கப்படுகிறேன் மரியாதைக்குரிய பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் ஆட்சி செய்கிற நாட்டில் நாங்கள் வாழுகிறோம் என்று வெட்கப்படுகிறோம் ஏன் தெரியுமா சொன்னார் தமிழ்நாட்டில் திமுக ஆட்சிக்கு வந்தால் பெண்களுக்கு பாதிப்பில் தமிழக முதல்வரின் உடைய அம்மாவை கொச்சைப்படுத்தி விட்டார்கள் முன்னணி தலைவர்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறார்கள் ஆட்சியில் இல்லாத போதே இப்படி என்றால் அவர்கள் ஆட்சிக்கு வந்து விட்டால் என்ன நடக்கும் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்று மோடி நேற்றைக்கு கூக்குரல் விடுத்தார் நான் இங்கே உட்கார்ந்திருக்கிற தாய்மார்களுக்கு ஒரு வேண்டுகோள் விடுக்கிறேன் நான் பேச போவது 5 நிமிடம்தான் 5 மணித்துளிகள் தான் ஆனால் நான் உங்கள் வீட்டு பிள்ளை திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பேரியக்கம் இல்லை என்றால் நம் பெண்கள் இங்கே உட்கார்ந்திருக்கிற ஆண்களை விட 1000 மடங்கு பெண்கள் நாற்காலி போட்டு உட்கார்ந்திருக்கிறீர்கள் மோடி அவர்கள் சொன்னார் இது ஒரு உத்தரப்பிரதேசம் போல வர வேண்டும் என்றார் உத்தரப்பிரதேசம் என்றால் அண்ணன் ஆர் எஸ் பாரதி அவர்கள் தொட்டு விட்டு போனார் நான் சொல்லுகிறேன் என் தாய்க்குளமே என் தங்கைகளே என் அக்காமார்களே என் அம்மாக்களே என் பாட்டிகளே உரிமையோடு உங்களிடத்திலே சொல்லுகிறேன் இந்த கூட்டத்திற்கு நீங்கள் எதற்கு வேண்டுமானாலும் வந்திருக்கலாம் என்னுடைய செய்தியை 1 நிமிடம் கேளுங்கள் உத்தரப்பிரதேசத்தை போல தமிழகத்தை மாற்றுவேன் என்று மோடி சொன்னார் உத்தரப்பிரதேசம் என்றால் என்ன தெரியுமா 19 வயது 2 தலித் சகோதரிகள் தாழ்த்தப்பட்ட இனத்தில் பிறந்த 19 வயது 18 வயதுடைய 2 தலித் சகோதரிகள் அந்த 2 தலித் சகோதரர்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் காட்டுமிராண்டித்தனமாக அதை சுற்றி நின்று ஒரு காவி கூட்டம் பாஜகவினுடைய அயோக்கியர்கள் வேடிக்கை பார்க்கிறார்கள் கற்பழிக்கப்பட்ட 2 சகோதரிகளும் தாழ்த்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட இனத்திலே பிறந்தவர்கள் 2 பேரும் மறுநாள் காலை பார்க்கிற போது தூக்கிலே தொங்குகிறார்கள் காவல்துறை எழுதுகிறது புகார் மனு எப்படி 2 பேரும் ஒரே கயிற்றில் தற்கொலை செய்து கொண்டார்கள் யார் அந்த நாட்டினுடைய முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் என்கிற குரங்குக்கு பால் கொடுக்கிற முதலமைச்சர் பசுமாட்டிற்கு பால் கொடுக்கிற முதலமைச்சர் ஆனால் தாழ்த்தப்பட்ட இனத்திலே பிறந்த 2 பேர் ஹத்ராஸ் சம்பவம் என்று நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் கொடுமையாக பாதிக்கப்பட்டது நம்முடைய சகோதரிகள் 2 பேரையும் கொன்று தூக்கில தொங்க விட்டு விட்டு வழக்கு எழுதினார்கள் 2 பேரும் ஒரே கயிற்றில் தற்கொலை
செய்து கொண்டார்கள் என்று. இதுவாவது ஹத்ரா சம்பவம் யூபியிலே நடந்தது. தாய்மார் தாய் குலத்தை பற்றி மோடிக்கு மிகப்பெரிய கவலை வந்து விட்டது. ஏன்? இந்த பத்தாண்டுகளினுடைய வரலாற்று சம்பவங்களை அவர் மறந்து விட்டார். எங்கள் தலைவரை பார்த்து கை நீட்டுகிறார். என்ன சொன்னார்? இங்க இருக்கிற யாருக்காவது அனிதாங்கிற பேர் தெரியுமா? கை தூக்குங்க பாப்போம். பின்னாடி எல்லாம் கை தூக்க மாட்டேங்கிறீங்களா? அனிதா என்கிற பெயர் தெரியுமா? யார் அனிதா? நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை, சேரியில் பிறந்த பெண். அந்த பிள்ளை 12வது படிச்சா, 1200 மார்க், அதில் 1176 மதிப்பெண் பெற்றார். நம்ம பிள்ளைங்க படிக்கிறதே கஷ்டம், அதுவும் கிராமத்துல காலனியில இருந்து ஒரு பிள்ளை போய் அறிவோடு படித்து அம்பேத்கர் சிந்தனைகளில் தந்தை பெரியார் வார்ப்பில் கலைஞர் கொடுத்த இடஒதுக்கீட்டில் அந்த அனிதா படித்தால் 12வது 1200க்கு 1176. நீட் தேர்வை கொண்டு வந்தீர்கள், அவள் தோற்று போனார், அவளை கொன்றீர்களே, அவள் தற்கொலை செய்து கொண்டு தூக்கிலே தொங்கினாலே, இந்த தலித் சமூகத்தில் இருந்து தாழ்த்தப்பட்ட மக்களினுடைய பிரதிநிதியாக இனிமேல் நாங்கள் எந்த அனிதாவை தேடுவோம்? அந்த அனிதா பெண் இல்லையா? அந்த அனிதா உங்களுக்கு பெண்ணாக தெரியவில்லையா? இன்னும் ஒருபடி போகிறேன். தூத்துக்குடியில துப்பாக்கி சூடு நடந்தது தெரியுமா? தெரியுங்கிறவங்க எல்லாம் கை தூக்குங்க. தூத்துக்குடி துப்பாக்கி சூட்டில் சகோதரிகளை சிந்தித்து பாருங்க. நாம் பேசுகிறோம், போராடுகிறோம், எதற்கு? நம் உரிமையை காப்பாற்றுவதற்கு. அதுல 13 வயசு பொண்ணு ஸ்னோலின், 13 வயசு பொண்ணு ஸ்னோலின், இங்க இருக்கிற காவல்துறையினுடைய துப்பாக்கிகள் இருக்கும், துப்பாக்கிகள் சுட வேண்டியது முட்டிக்கு கீழே. ஆனால் ஸ்னோலின் சொன்னார், மோடி ஒழிக, எடப்பாடி என்கிற அடிமை ஒழிக என்று சொன்னதற்காக இந்த காவல்துறையினுடைய துப்பாக்கி என்ன செஞ்சது தெரியுமா? அவ தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவ இனத்தை சார்ந்த பிள்ளை, ஸ்னோலினுடைய எடப்பாடி ஒழிக மோடி ஒழிகன்னு சொன்ன போது இந்த காவல்துறையான ஏவல் துறையினுடைய துப்பாக்கி குண்டு நம்முடைய பெண் பிள்ளையான 13 வயது தாழ்த்தப்பட்ட கிறிஸ்தவ இனத்தில் பிறந்த ஸ்னோலின் வாயில துப்பாக்கி குண்டு போச்சுங்க. இது துப்பாக்கி சூடா? ஸ்னோலினை உங்களுக்கு பெண்ணாக தெரியவில்லையா? ஸ்னோலினை உங்களுக்கு பெண்ணாக தெரியவில்லையா? பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் எவ்வளவோ பேர் பத்திரிகை படிச்சிருப்பீங்க, செய்தி கேட்டிருப்பீங்க, தெரியாதவங்க தெரிஞ்சீங்க. பொள்ளாச்சி ஜெயராமன் என்கிற தமிழ்நாட்டினுடைய துணை சபாநாயகர், அவர் பையன் உட்பட 100க்கணக்கான கல்லூரி மாணவிகளை, நம்ம வீட்டு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளைங்க, பெல்ட்டை உருவி அடிச்சு நீ டிரெஸ் அவுக்கலனா உன்னுடைய எடுத்த வீடியோவை ஃபேஸ்புக்கில் போட்டுருவேன்னு 100க்கணக்கான பெண்களை அடித்த போது, அண்ணா நான் அவுத்தர்றேன்னா ட்ரெஸ்ஸை, என்னைய விட்டுருன்னு இந்த ஆளுங்கட்சியில் இருக்கிற அயோக்கியர்களினுடைய அந்த வாரிசுகள் காம களியாட்டம் பொள்ளாச்சி நடந்தது. மோடி அவர்களே, பத்திரிகை நீங்கள் படிக்கவில்லையா? ஒரு பெண் இரண்டு பெண் அல்ல, 100க்கணக்கான பெண்கள் அந்த வழக்கில் இன்றைக்கு கைது செய்யப்பட்டிருப்பது அந்த பொள்ளாச்சியினுடைய மாணவரணியினுடைய நகர செயலாளர். இவர்களெல்லாம் உங்களுக்கு பெண்ணாய் தெரியவில்லையா? ஆஷிபா, என் தங்கை ஆஷிபா, காஷ்மீர்ல கோயில்ல வச்சு, சின்ன பிள்ளைங்க, 8 வயசு பிள்ளை, நம்ம வீட்டு பிள்ளை, 8 வயசு பிள்ளைய கோவில்ல வச்சு 13 பேர், 13 மிருகங்கள் கற்பழித்து கொலை செய்தது. அப்ப மோடிக்கு தெரியலையா? காவி கொடியவர்கள் தானே அதை செய்தார்கள். மோடிக்கு ஞானம் இல்லையா? அல்லது மோடிக்கு யாரும் எழுதி கொடுக்கவில்லையா? யாரை பார்த்து கேட்கிறீர்கள் தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை என்று? நான் பேசுகிற நேரம் 9:30, எங்கள் கூட்டத்தை வந்து பாருங்கள். தற்பெருமையோடு சொல்லுகிறேன், மானத்தோடு சொல்லுகிறேன், எங்கள் குல தங்கங்களை பாருங்கள், இத்தனை 1000 பேர் உட்கார்ந்திருக்கிறார்கள். இதுதான் தமிழ்நாடு, இதுதான் தமிழ்நாடு. மோடிக்கு என்ன தெரியும் தமிழ்நாட்டை பற்றி? உங்கள் இனத்திலே, உங்கள் ஆட்சியிலே, யூபியிலோ, பீகாரிலோ, மத்திய பிரதேசத்திலோ,
அல்லது நீங்கள் ஆளுகிற எந்த மாநிலத்திலும் ஒரு தாழ்த்தப்பட்ட பெண் தெருவில் நடக்க முடியாது. ஆனால் 2006-2011 முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் ஆட்சியிலே தாழ்த்தப்பட்ட பெண்கள் தெருவில் நடக்க முடியாது என்று எவனடா சொன்னான்? தாழ்த்தப்பட்ட பெண்கள் விமானத்தில் பறக்க வேண்டும், அவர்களுக்கு விமான பணி பெண்ணுக்கான பயிற்சி நிலையத்தை தொடங்கி ஒரு பெண்ணுக்கு 1 கோடி ரூபாய் கொடுத்தது எங்கள் ஆட்சி. மத்திய பிஜேபி அரசிலோ அல்லது பீகாரிலோ பெண்கள் படிப்பதற்கு பள்ளிக்கு போக முடியாது. காவிக்கொடியை 4 பேர் தூக்கி கொண்டு வந்து காட்டுக்குள்ளே தூக்கி கொண்டு போய் கற்பழித்து விட்டு அங்கேயே கொன்று புதைத்து விடுவார்கள். ஆனால் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் 2 கிலோமீட்டருக்கு 1 நடுநிலைப்பள்ளி, 5 கிலோமீட்டருக்கு 1 உயர்நிலைப்பள்ளி, 10 கிலோமீட்டருக்கு 1 12ஆம் வகுப்பு படிக்கிற அளவுக்கு பெண்களுக்கான தனி பள்ளியை கொடுத்து பெண்களுக்கான கல்வி உரிமையை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற பெருமையோடு சொல்லுகிறேன். 8வது படிச்சா 50,000. எல்லாரும் கேட்டாங்க, ஏங்க 50,000 கொடுக்குறீங்க? 10வது படிச்சா இவ்வளவு தொகை, 12வது படிச்சா இவ்வளவு தொகைனா, அந்த 8வதிலிருந்து அவன் 10வதுக்கு போவான், 10வதிலிருந்து 12வதற்கு போவான். ஒரு முதல் தலைமுறை பெண் படிக்கிறாள் என்றால் அவளுக்கு கல்லூரி படிப்பல்ல, மேல் படிப்பல்ல, அவள் முதுகலை மேற்பட்ட படிப்பு வரை அவளுக்கு இலவசம் என்று சட்டம் போட்டு எங்கள் குல பெண்களை அமெரிக்காவினுடைய ஐநா சபை வரை அனுப்பியது திராவிட முன்னேற்ற கழகம் தலைவர் கலைஞரும் தான். இன்றைக்கு இருக்கிறார் எங்கள் அண்ணன் தலைவர் தளபதி, அவர் அன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சர். எல்லாரும் கை தூக்குங்க பார்ப்போம். மகளிர் சுய உதவி குழு 2006 சுழல் நிதி வாங்கின எல்லாரும் கை தூக்குங்க பார்ப்போம். அண்ணன் தளபதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட மகளிர் சுய உதவி குழு நாங்கள் நடத்தினோம் என்பதை பெருமையாக சொல்லுகிற மகளிர் இன்னைக்கு இருக்கா? இன்னைக்கு இருக்கா? பதில் சொல்லுங்க. எங்கேயாவது சுழல் நிதி யாருக்காவது வருதா? தேர்தல் வருகிற காரணத்தினால் நாடகம் நடத்துகிறார் அண்ணன் எடப்பாடி. எடப்பாடி அவர்களே, அரசியல் கருத்தை பேசுங்கள். எங்கள் அண்ணன் ஆ ராசா பேசினார். அவர் பேசிய கருத்தை வழக்கம் போல வாட்ஸ்அப்பிலும் ஃபேஸ்புக்கிலும் ஒட்டியும் வெட்டியும் இந்த போட்டோஷாப் எடிட்டுக்கு பிறந்த பாஜகவினர் அதை ஒட்டி வெட்டி பதிவிட்டார்கள். அதை நீங்கள் புரிந்து கொண்டிருக்கலாம். அது உங்கள் மனதை வருத்தப்படுத்தியது, காயப்படுத்தியது. அதற்கு எங்கள் இனத்தினுடைய தலைவர் எங்கள் தளபதி சொன்னார், கண்ணியம் காக்க வேண்டும் என்றார். அண்ணன் ராஜா மறுநாளே சொன்னார், நான் மன்னிப்பு கோருகிறேன், நான் மன்னிப்பு கோருகிறேன். நல்ல மனிதன் மன்னிப்பை கேட்பான், மாமனிதன் மன்னிப்பை ஏற்றுக்கொள்ளுகிறவன். ஆனால் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. என்ன செய்தீர்கள் தெரியுமா? அரசியலுக்காக எதை வேண்டுமானாலும் செய்வார்கள். ஆனால் தன் தாயை கொச்சைப்படுத்தி ஒரு நீலி கண்ணீர் வடித்த ஐயையோ என் அம்மாவை கேவலமா பேசிட்டாங்களேன்னு ஒரு மேடையில ஒப்பாரி வைக்கிறீங்களே எடப்பாடி அவர்களே, உங்களுக்கு நான் பட்டியலிட்டேனே, அனிதாவை பெண்ணாக தெரியவில்லை, ஸ்னோலினை பெண்ணாக தெரியவில்லை, ஆசிவாவை பெண்ணாக தெரியவில்லை, பொள்ளாச்சியிலே கற்பழிக்கப்பட்ட எங்கள் பெண்களை பற்றி தெரியவில்லை. இதே உங்கள் ஆட்சியில் காவல்துறையில் திருக்கோயிலூரில் 12 பழங்குடியின பெண்கள், மலைவாழ் பெண்கள் கற்பழிக்கப்பட்டார்களே, அப்போது தெரியவில்லையே. இவர்கள் எல்லாம் பிள்ளைகளாக, அம்மாக்களாக, அக்காக்களாக உங்களுக்கு தெரியாத போது அரசியலுக்காக செய்த சாதனைகளை சொல்லி ஓட்டு கேட்க முடியாமல் வெட்கம் கட்டு போய் உங்கள் அம்மாவை வைத்து பேசுகிறீர்களே. நான் பரிதாபப்படுகிறேன், நான் பரிதாபப்படுகிறேன். யோசித்து பாருங்கள். இந்த நாட்டில் நீங்கள் சுதந்திரமாக செயல்பட முடியும், நீங்கள் படிக்க முடியும், உங்கள் சொத்துரிமை தொடங்கி உங்கள் கல்வி உரிமை தொடங்கி இன்னைக்கு யாராவது ஏதாவது எந்த செயலாவது செஞ்சுட்டு ஓடிட முடியுமா? தமிழ்நாடு பெண்களுக்கு பாதுகாப்பான மாநிலமாக இருந்தது. இந்த 10 ஆண்டுகளில் எல்லாவற்றையும் தொலைத்து விட்டார்கள். மோடி அவர்களே, நீங்கள் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னர் தான் அனைத்து கிராமத்துக்கும் சிலிண்டர் என்று சொன்னீர்கள். ஆனால் தலைவர் கலைஞர் 2006 சிலிண்டர் கொடுத்து விட்டார். அப்போது கேட்டார்கள், ஒரே ஒரு ஸ்டவ் கொடுத்தரலாம், ஒரு சிலிண்டர் கொடுத்தரலான்னு. கலைஞர் சொன்னார், என் பெண்மக்கள் ஊதி 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 அந்த அடுப்பை ஊதுகிற புகை அவர்களின் கண்ணில் பட்டு அவர்கள் கண்ணோய் வருகிறது, அந்த லங்ஸ் என்று சொல்லப்படுகிற நுரையீரல் நோய் வருகிறது, அதை நிறுத்த வேண்டும் என்பதற்காகத்தான் நாம் கேஸ் ஸ்டவ் அடுப்பு கொடுக்கிறோம். அதில் ஒன்று என்ன, 2 கொடு, 2 பர்னர் கொண்ட கேஸ் அடுப்பு, 2 சிலிண்டர் இலவசம் என்று பெண்களை சமையல் அந்த புகையிலிருந்து விடுதலை கொடுத்தது திராவிட முன்னேற்ற கழகம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஒரு பிள்ளை பிறக்கிறான்,
ஒரு பிள்ளை பிறக்கிறான், அந்த பிள்ளை பிறந்த உடனே 6000 ரூபாய் கலைஞர் கொடுத்தார், 6000 ரூபாய் கொடுத்தார். அந்த பிள்ளை பள்ளிக்கு போறான், ஸ்கூலுக்கு போகிற போது அந்த பிள்ளைக்கு செருப்பு இலவசம், யூனிஃபார்ம் இலவசம், நோட்டு புத்தகம் இலவசம், அந்த பெண் தூக்கிற அந்த பேக் இருக்குல்ல அது இலவசம், ஸ்காலர்ஷிப் கொடுத்தார். இது பெண் பிள்ளைகளுக்கு. அந்த பிள்ளை மேற்படிப்புக்கு போறான், கல்லூரிக்கு போறான். எல்லா பெண்களுக்கும் இலவச கல்வி, மாவட்டம் தோறும் பெண்களுக்கான பொறியியல் கல்லூரி, மருத்துவ கல்லூரி. தமிழ்நாட்டிலேயே காவல்துறையில் நான் பெருமையோடு சொல்கிறேன், என் காவல்துறையின் சகோதரிகள் நிறைய பேர் இருக்கிறார்கள், உங்களுக்கு காவல்துறையில் அங்கீகாரம் கொடுத்தது, உங்களுக்கு காக்கி உடை கொடுத்தது எங்கள் இயக்கமும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவரும் தான். அவர்களுக்கு இடஒதுக்கீடு அரசு பணியிலேயே இந்தியாவிலேயே இல்லாத போது தமிழ்நாட்டில் 35% இடஒதுக்கீடு கொடுத்து பெண் குலத்தை இன்னைக்கு எந்த ஆபீஸ் போனாலும் 4 பேர் உட்கார்ந்துருப்பாங்க பெண்கள், கால் மேல கால் போட்டு. நீங்க என்ன பண்றீங்க, நானும் கவர்மெண்ட் சர்வெண்ட் தான் சொல்லி காலரை தூக்கி விடுகிற ஆண்களுக்கு மத்தியில் நாங்களும் இங்கே சமம் என்று 4 அதிகாரிகள் எல்லா அலுவலகத்திலும் உட்கார்ந்திருக்கிறார்களே, அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகம். நீங்க உங்களை மாதிரி நாங்க மேடையில பேசிட்டு பெண் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்லிட்டு போறதில்லை. நான் பெண் பிறப்பிலிருந்து இறப்பு வரை, வயசாயிடுச்சு கணவன் இறந்து போயிட்டான், கணவன் இறந்து போயிட்டான் வயசாயிடுச்சு, கலைஞர் யோசிச்சார், ஐயோ கணவன் இல்லைன்னா என்ன செய்ய முடியும், விதவைகளுக்கான மறுமணத்திற்கான திருமண உதவி திட்டம், விதவைகள் அப்படியே இருந்துவிடக் கூடாது, அவர்கள் மறுவாழ்வு பெற வேண்டும் என்று விதவைகளுக்கான மறுமண திட்டத்தை கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் எங்கள் தலைவரும். சில பெண்களுக்கு மறுமணம் பிடிக்காது, அப்படியா அந்த பிள்ளை கல்யாணம் பண்ணிக்கலையா, விதவைகளுக்கு ஓய்வூதிய திட்டமும் கொண்டு வந்தது திராவிட முன்னேற்ற கழகமும் கலைஞரும் தான். எல்லாம் முடிஞ்சிருச்சு, வயசாயிடுச்சு, ஒன்றும் பண்ண முடியல, 200 ரூபா கொடுத்துக்கிட்டு இருந்த இடத்துல கலைஞர் உத்தரவிட்டார், முதியோர்களுக்கான ஓய்வூதிய திட்டம் 1000 ரூபாய் ஒரு சொந்த தந்தையாக அங்கே இருக்கக்கூடியவர்களுடைய அண்ணனாக தம்பியாக நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் என்று முதியவர்களுக்கு ஓய்வூதிய திட்டம் 1000 கொடுத்தார். What is so called a social empowerment? It is the empowerment of women. சமூகத்தினுடைய வளர்ச்சி என்பது எதிலே இருக்கிறது, பெண்களின் வளர்ச்சி. அந்த பெண் சமூகத்தை பாதுகாக்க மறந்த அரசால், எந்த அரசு, காஷ்மீரகத்திலிருந்து கன்னியாகுமரி வரை நீங்க கூகுள்ல போய் டச் சர்ச் பண்ணுங்க, பாஜகவும் பாலியல் சிலிண்டர்கள்னு போட்டீங்கன்னா பார்லிமெண்ட்ல இருந்து இங்க இருக்கிற பாஜகவோட நகர செயலாளர் வரைக்கும் பட்டியல் வரும். இவர்களுக்கு தெரிந்தது பாரதிய ஜனதா கட்சி அல்ல, அது பாரதிய ஜல்சா கட்சி, அது ஒரு பாலியல் கட்சி. அந்த கட்சியின் சின்னம் இங்கே போட்டியிடுகிறது, அந்த கட்சியின் சின்னம் இங்கே போட்டியிடுகிறது. இவர்களால் நேரடியாக நம்மை எதிர்க்க முடியாது, ஏனென்று சொன்னால் நாமெல்லாம் ராவணன்கள், திராவிடத்தின் ராவணன்கள். எங்க அண்ணன் சேகர் பாபுவை பேசிட்டு இந்த வேட்பாளர் தெருவில் நடந்து போகட்டுமே, போயிருவாரா, பதில் போயிருவாரா? ஏனென்றால் இது அச்சுறுத்தல் அல்ல, இது மிரட்டல் அல்ல, எங்கள் மக்கள் துறைமுகத்தை கட்டி காக்கிற எங்கள் நலத்திட்ட நாயகன் அண்ணன் சேகர் பாபு அவர்கள் மீது வைத்திருக்கிற அன்பு. வாக்கு சேகரிக்க போகிறோம், சத்யாநகருக்கு போகிறோம், எஸ்எம் நகருக்கு போகிறோம், சின்ன பிள்ளையில இருந்து பெரிய அம்மா வரைக்கும் வந்து எங்க அண்ணனை கட்டி பிடிக்குது. ஏன் தெரியுமா, பிள்ளைகளுக்கு அப்பாவாக, வயதானவர்களுக்கு மகனாக, தங்கைகளுக்கு அண்ணனாக, அக்கால்களுக்கு தம்பியாக, இந்த மக்களுக்கு சேவை செய்வதையே தன் கருமமாக கொண்டிருக்கிற எங்கள் அண்ணன் சேகர் பாபு அவர்களை எதிர்த்து போட்டியிடுகிற, அதுவும் குறிப்பாக இந்த தாமரை. இந்த வேட்பாளர் பேரெல்லாம் சொல்லி இந்த மேடையெல்லாம் நான் கொச்சைப்படுத்த விரும்பல, இந்த வேட்பாளரை சொல்லி இந்த மேடையை கொச்சைப்படுத்த விரும்பல. சகோதரரே, தில்லு இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டனோடு நேரடியாக மோதிப்பார், தேர்தல் களத்திலே மோதிப்பார். காவல்துறையை வைத்து எங்கள் மீது அழுத்தம் கொடுத்து நாங்கள் பயந்து விடுவோம், மிரண்டு விடுவோம் என்று சொன்னால் இவையெல்லாம் எங்கள் இதற்கு சமம், மனதிலே வைத்துக் கொள்ளுங்கள். நாங்கள் மீண்டும் அழுத்தம் திருத்தமாக சொல்லுகிறோம், இங்கே வெற்றி பெறப் போவது உதயசூரியன் மட்டுமல்ல, இந்த நாட்டினுடைய தன்மானம், எங்கள் பெண்களினுடைய பாதுகாப்பு நிலை பெற வேண்டும் என்றால், இந்த பாசிச பாஜக ஒழிய வேண்டும் என்றால், தாமரை டெபாசிட்ல நோட்டாவிற்கு கீழ் போக வேண்டும், நீங்கள் அதற்கு பணியாற்ற வேண்டும். வெற்றி வேட்பாளர் நம் பாசத்திற்குரிய அண்ணன்
பி கே சேகர் பாபு அவர்கள் தமிழகத்தில் தளபதிக்கு பிறகு அதிகபட்ச வாக்கு யார் பெற்றார் என்றால் நம் துறைமுகத்தினுடைய வெற்றி வேட்பாளர் பெற வேண்டும் என்று சொல்லி அதற்கு நீங்கள் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்பளித்தமைக்கும் வாய்மொழி கேட்டமைக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த